குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் ஹிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமாம் அஸ்வதாச்சாரிய மத்யந்தாம் வந்தே குரு பராம்பரம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி மிகாத்வேத சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திரு அருளாலே பக்தபெருமக்கள் அனைவருக்கும், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து பக்த மக்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்றைய தினம் நமது சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய 45வது ஆண்டு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்த 45வது ஆண்டு என்பது பெரும் சாதனை. 21/8/1977 ஆண்டு ஒரு சிறிய விதையை அன்றைய தினம் உள்ளவர் சைவ முன்னேற்ற சங்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த விதையானது தழைத்து மரமாகி பல மரங்களை விழுதாகி இந்த பல கிளைகளாக உள்ளது. அதிலே முக்கியமாக நால்வர் தமிழ் பாடசாலை முக்கியமாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நமது ஆலயத்திலே சின்னம் சிறு குழந்தைகள் வந்திருந்து நால்வருடைய திருமுறையை மிக அழகாக தங்களுடைய இன்னிசையான குரலின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு வரும் பெற்றோர்களுக்கும் முதலில் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதனை பயிற்சியுடைய ஆசிரியருக்கும் முக்கியமாக பங்களிப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மூத்தோர்களையும் நமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றும் இசை வகுப்புகள், நடன வகுப்புகள் நடைபெறுகிறது, வீணை வகுப்புகள் நடைபெறுகிறது, வயலின் வகுப்புகள் நடைபெறுகிறது, மிருதங்க இசை நடைபெறுகிறது. இது போன்ற பல இசைகள் நடைபெற்றிருந்தாலும் 2019 ஆண்டு நமது ஆலயத்திலே சிவகாமி சமேத சிதம்பரேச பெருமானுக்கு மிக சிறப்பான புதியதாக ஆலயம் அமைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாக்களும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா என்ற கொடிய தாக்கத்தினாலே இந்த வைபவமானது காணொலி மூலமாக நடைபெற்றது. இன்றைய ஆண்டு நடைபெறுவதற்கு எல்லாம் வலை இறைவன் திருவருள் கூட்டியுள்ளார். இந்த 45வது ஆண்டிலே சிறப்பு என்னவென்றால், நமது சிதம்பரேச பெருமானுக்கு தேவையேறி வந்த வைபவம் லண்டன் மாநகரில் மட்டுமல்லாமல் யூரோப் நகரத்திலே முதன் முதலாக நமது ஆலயத்தில்தான் நடைபெற்று என்பதை சைவ முன்னேற்றத்தில்தான் அந்த பெருமையை சாரும். அப்பேற்பட்ட வைபவமானது மிகவும் சீரம் சிறப்பாக நடித்து கொடுத்த அனைத்து பக்த பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் கூட்டி என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சங்கமானது 50வது ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு விழாவை கண்டு எல்லாம் வல்ல இறைவன் சிறப்புடன் நடத்தி தருவார் அன்போடு கேட்டு விரைவுகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆசிரியருக்கு மிக நன்றி ஐயா. அடுத்து வருவது புகழ்வித்துறை. புகழ்வித்துறையை வழங்குவதற்கு சைவ முன்னேற்ற சங்க கௌரவ பொதுச் செயலாளர் திருமதி சரோஜினி சந்திரகுமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் பிரெட்ரிக் காவுன்சில்,
அவர்களே, உங்கள் வேலையால் எங்கள் விழாவிற்கு பெருமை சேர்க்கிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களை அன்போடு அறிந்து கொள்கிறோம். அடுத்து முன்னாள் மேயர், தற்போதைய கௌரவ கவுன்சிலர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள், அவருடன் ஹெரோ கவுன்சில் முன்னாள் பிரதி மேயர், தற்போதைய கௌரவ கவுன்சிலர் திருமதி சசிகலா சுரேஷ் அவர்கள், இந்த அன்பான தம்பதியர் எங்கள் விழாவின் விசேட விருந்தினர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வருகையால் சர்வ முன்னிட்ட சங்கத்தை பெருமைப்படுத்தி உள்ளீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறி விளக்க அறிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துடன் நீண்ட கால உறவு, நெருங்கிய உறவு கொண்ட இலங்கை ஸ்ரீமுகன் கோவில் தலைவர் உயர்திரு சம்பத்குமார் அவர்கள் வாருங்கள் தலைவர் கலரே என்று அவரையும் வரவேற்கும் அமைந்துள்ளோம். இன்றைய பேருடா பெரும் திருவிழாவாக உயிரிழ வேண்டும் புனித நோக்கன் ஆசியுரை வழங்கி இருக்கும் சிவாச்சாரியர்கள் விழா ஆரம்பத்தில் இறை வழிபாடு செய்து விழாவினை மங்களகரமாக ஆரம்பி வைக்க சிதம்பரேஸ்வரர் ஆலய எங்கள் பிரதம சிவாச்சாரியார் திரு சிவாகமரத்ன சோம ரமேஷ் குருக்கள் அவர்கள், அடுத்து இரண்டு ஸ்ரீமுருகன் கோயில் பிரதம சிவாச்சாரியார் கைலை சிவஸ்ரீ நாகநாதசிவம் ஐயா அவர்கள், அடுத்து ஓட்டம் ஸ்ரோ ஸ்ரீ கற்பக விநாயக விநாயகர் ஆலய பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ வசந்தன் குருக்கன் அவர்கள், மும்மூர்த்திகள் மேடையில் ஏறி ஆசி வழங்கினால் மேடையில் தெய்வீக ஒளி வீசும், தமிழ் மணம் தமிழும் வசந்தமும் வீசும். வணக்கம் அந்தரர் பெருமக்களே, சைவ முன்னேற்ற சங்கம் உங்களை கைகூப்பி வரவேற்கின்றது. அவர்களோடு சிதம்பரேஸ்வரர் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சுரேஷ் குருக்கள், எங்கள் சோமசுந்தர குருக்கள் அவர்களையும் அன்போடு கரக்கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்கள் அனைவரை மாற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறோம். சங்கத்தின் முதற்சி நாள் கவல் கலை நிலையம் தலைமையாக காரியதரிசி, தமிழ் மொழி நுண்களை பயிற்சிக்கும் ஆசான்கள், மாணவ மாணவர்கள், பெற்றோர்கள், அவர்களது குடும்பத்தினர், உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் சங்கம் துணிப்படைகிறது. சங்கத்தின் இணையவழி மூலமாக அதாவது ஜூம் மூலமாக நடைபெறும் சமய பண்டிகை வகுப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் சங்க அங்கத்தவர்கள், சமய பாடம் பண்டிகை பயிற்சியளிக்கும் ஆசிய பெருமக்கள், மாணவ மாணவர்கள், அவர்கள் பெற்றோர் குடும்பத்தவர்கள், சைவ முன்னேற்ற சங்கம் உங்களை அன்பு கூர்ந்து வரவேற்கின்றது. அடுத்து யோகாநிதியம் ஆகியவழி வளையம் கழகம் சஞ்சிகை ஆசிரியர்களாம் தோரணம் மீனஞ்சல்கள் அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மனம் உவந்து வரவேற்று மகிழ்கின்றோம். நிறைவாக சைவ முன்னேற்ற சங்கத்தின் அங்கத்தவர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள், உபயத்திலிருந்து கை கொடுத்து எங்கள் பேர் ஓடுவதற்கு காரணமாக இருந்த திரு மகாதேவன் அவர்கள் மற்றும் திரு பிரம்மா அவர்கள், உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு வரவேற்பதோடு அனைத்து அன்புள்ளங்களையும் நான் இருக்கையில் எங்கள் சங்க சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் யாரையாவது இதில் தவறவிட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி அமைதியாக இருந்து சுற்றின்களை அறிந்து நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை கண்டு கழிவுகள் என்று பண்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி திருமதி சரோஜினி சந்திரகுமார். அடுத்ததாக ஒரு வரவேற்பு நடனம்.
இந்த வரவேற்பு நடனத்தை எங்களுக்கு தருபவர் நாகர் தமிழ் கலைஞருடைய நடன ஆசிரியை திருமதி ரவி மோகனராஜ் அவருடைய மாணவர்கள். நடன நிகழ்ச்சி வாணி புஷ்பாஞ்சலி. இதில் பங்கு பெற்றவர்கள் கனிஷ்கா உமாகுமரன், அக்ஷயா மோகனராஜா. Thank you.
இந்த நாடகத்தின் ரவி ஆடை செய்தவர் திருமதி ரஜி மோகன் ராஜ் அவர்கள். இவர் டிப்ளமா இன் பரதநாட்டியம் நடுவாங்க அடையார் சென்னை கல்லூரியில் கல்வியின்றவர். காலம் சென்ற கலை சென்ற ஈரம்பு சுப்பையா மற்றும் காலம் சென்ற சரசுடாமணி ஸ்ரீ சேவ் லட்சுமணன் அவர்களுடைய சென்னை அவர்களுடைய சிரேஷ்ட